வணக்கம் நண்பர்களே. டுமாரோ ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ட்ரெண்டுன்னு வந்து பார்த்துலாம். அதான் பாருங்கள், ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், இந்த மாதிரி அமாவாசை சோறு வந்து எல்லா நாளும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்து நடந்துச்சு. எங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டை வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ண முடியாத போச்சு. பட் திரும்ப வந்து வெயிட் பண்ணுறோம், ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வந்தாலும் போதும் சொல்லி வந்து வெயிட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி தான் பார்க்குற பாருங்கள், இப்போ தான் பேங்க் நிஃப்டி பையில் தான் இருக்குது. எப்படி வந்து டைமிங் பாருங்கள், 6.5 மணி நேரத்தில் பாருங்கள், எத்தனை போராட்டம் பாருங்கள். பையில் தான் இருக்குது, பை வந்து வரணும், வந்தால் தான் வந்து நல்ல டார்கெட். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி, ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்னால வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகுலாக இருக்கும். பழைய அதாவது இந்த ப்ரீமியம்லாம் நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம்லாம் உங்களுக்கு போயிடும், பிரச்சனை கிடையாது. கரண்ட் ப்ரீமியத்தை வந்து ப்ரீமியத்தை வந்து இது கரைக்கிறதுக்கு தான் வழி பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்துருங்க, ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வந்தால் போதும் சொல்லி வந்தால் எக்ஸிட் ஆகும் சொல்லி எங்கள் ட்ரேடர்லாம் கொடுத்துருங்க. பையில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி. அதான் சொல்கிறேன், எல்லாரோட பொறுமை வந்து இழக்க வச்சுட்டு அப்புறமா மார்க்கெட்டும் நடத்துவாங்க. 2:30 மணிக்கு எல்லாரும் வெளியே வெறுத்து வெளியே போயிடுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து நடத்துவாங்க. அந்த அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த வியாபாரம் பண்ணோம். பட் அந்தக்குள்ளே வந்து எல்லா பொறுமையும் வந்து இழக்க வச்சிடும். இழக்க வச்சுட்டு தான் வந்து ஒரு ட்ரேடர் வந்து எந்தளவுக்கு வந்து உங்கள் பொறுமையை வந்து இழக்க வச்சு வேடிக்கை பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா மார்க்கெட்டை நடத்துவாங்க. இது நேச்சுரல். சரி ஓகே, அது கொடுங்க தனியாக செஞ்சுட்டு. சரி, நான் இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து எல்லாம் இதுதான் இன்றைக்கி கொடுத்தோம். பேங்க் நிஃப்டி கண்டினியூ பண்ணோம், டிசிஎஸ் கண்டினியூ பண்ணுறோம், ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப் பேங்க்ஸ் நல்ல டார்கெட் வந்து இன்னும் கட் பண்ணலாம். இது பையில் இருக்குது, பை பண்ணுங்கள், பையில் தான் இருக்குது. எல்ஐசி நல்ல ட்ரெண்ட் வந்துருக்கு. 400 கால் வந்து 7.50 வந்து வாங்கியிருக்கோம். எல்ஐசி சார்ட்டை போய் பார்க்கலாம். இதுதான் எல்ஐசி சார்ட்டு, இதுதான் 400 காலை வந்து 700 வாங்கியிருக்கிறோம். நல்ல மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், லோ வந்து கட் பண்ணுறாங்க, எல்ஐசி லோ கட் பண்ணுறாங்க. இது உண்மையான லோ கிடையாதுன்றது வந்து எங்களோட அபிப்பிராயம். லோ கட் பண்ணுறாங்க. 7 ரூபாய்க்கு வாங்கின ப்ரீமியம் பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது, 5 ரூபா இருக்குது. ஓகே, 5.50, 6.50, 7.50, 1.5 ரூபா கம்மியாக இருக்குது. வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணால் தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே, இது பார்க்கலாம். அப்புறம் என்ன ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி ஆக்சிஸ் பேங்க் சேம், ஆக்சுவலாக 12 ரூபாய்க்கு வாங்கினது பார்த்தோம்னா 13, 14, 15 வரையும் வந்துச்சு. ஒரு சில பேர் வந்து புக் பண்ணாங்க, ஒரு சில வந்து இன்னும் புக் பண்ணாமல் இருக்கிறாங்க. திரும்ப அந்த ரேட் வந்து இருக்குது, அந்த ரேட் வந்து என்ன ரேட் இருக்குது பாருங்கள், 9.50 இருக்குது. அதை வந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாத போதான் வந்து இந்த சந்தையில் வந்து பிரச்சனையாக இருக்குது. அதே பாருங்கள், இந்த 39,600 கரண்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த பேங்க் நிஃப்டி கீழேனால இது பெரிய அளவுக்கு லோ வந்து இறங்காது. ஆனால் இப்போ கரண்ட் ப்ரீமியம் பாருங்கள், கட கட கடகடனு இறக்கி விடுவாங்க. அந்த ப்ரீமியத்தை வந்து கட கட கடகடன்னு வந்து இறக்கி விடுறதுக்கு நிறையா விஷயம் வந்து பண்ணுவாங்க. சரி ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குது. அப்புறம் நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸ் அப்படி நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. வோல்டாஸ் வந்து சூப்பரான ட்ரெண்டில் இருக்குது. 1040 கால் வந்து எடுத்து வைங்க, நல்லாவே வந்து பை பை மூமெண்ட் வந்து கொடுப்பாங்க. எல்ஐசியும் பை தான், ஓகேங்களா, லோ கட் பண்ணதால செல் கிடையாது. எல்ஐசியும் பை தான், வோல்டாஸ் கரெக்டாக பை, ஓகேங்களா. 1047 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். எங்கே அந்த கால் ஆப்ஷன் போய் பாருங்கள், 17 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், எங்கேப்பா காணோம், இதோ இருக்குது, 20 ரூபாய்க்கு இருக்குது, ஓகேங்களா. 17 ரூபாய்க்கு வாங்கினது வந்து இப்போ வந்து 17, 18, 19, 20, 25 ரூபா வந்து கட் பண்ண சொல்லியிருக்கோம். இது இன்னும் இப்போ பேமெண்ட் இருக்கிறோம், இன்னும் கூட இந்த இது லாட் சைஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். நல்லாவே மார்க்கெட் வந்து ஃபுல் ஃபோர்ஸ் வந்து அடித்து வந்து ஏற்றுவாங்க, மார்க்கெட் வோல்டாஸ் வந்து ஏற்றுவாங்க. பஜாஜ் ஃபின்சர் வந்துருக்கு பாருங்க, பஜாஜ் ஃபின்சர் வந்து 300 கால் வந்து வாங்கி வச்சுருக்கோம். சாரி, 17,000 கால் வந்து 300 ரூபாய்க்கு வந்து வாங்கி வச்சுருக்கோம். இப்போ என்ன ரேட் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள், இப்போ 250 ரூபா இருக்குது. அட்மோஸ்ட் வந்து 2500 ரூபா கம்மியாக இருக்குது. அப்புறமா பஜாஜ் ஃபைனான்ஸும் வாங்கி வச்சுருக்கோம், 178 ரூபாய்க்கு இது வாங்கி வச்சுருக்கிறோம். இங்கே பாருங்கள் லோவில் ரேட் இருக்குது, 170 ரூபா வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கிறது பஜாஜ் ஃபைனான்ஸு. இதுவும் நல்லாவே வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்கிறது. பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபின்சர் ரெண்டுமே பையில் தான் இருக்குது. ஆனால் அதோட சார்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே செல்லிங் மாதிரியே இருக்கும், ஆனால் அது உண்மையான செல்லிங்காக வந்து இருக்காது. இங்கே இதுதான் அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ்னால் ஒன்றும் தெரில. பஜாஜ் ஃபைனான்ஸ் பாருங்கள், அங்கேருந்து வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இறக்கம் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இது உண்மையான இறக்கமாக இருக்காது, அதுதான் எங்களோட வந்து கணிப்பு. நாளைக்கு இதை அச்சு ஏற்று விடுவாங்க, இல்லை இன்றைக்கி 2:30 மணிக்கு மேலே வந்து ஒரு ஹீரோஸ் வருவாங்க, மார்க்கெட்டோட உண்மையான ஹீரோஸ் வருவாங்க. அவங்க வந்த பிறகு அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா இப்படி ராக்கெட் மாதிரி மேனுவல் நோக்கி போகும். அந்த இடத்துல நாங்கள் சின்ன ப்ராஃபிட்டோடு வந்து நாங்கள் வந்து ஒரு 5,000, 7,000, 8,000 ப்ராஃபிட் வந்து வெளியே வரும். இதுதான் மார்க்கெட்டு. அவங்களாம் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களை கிளாஸஸ் வந்தால் மட்டும் தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்து வந்து எம்எம் ஃபைனான்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து இப்போ வந்து 3,000 ரூபாய் இப்போ இருக்குது, 2 ரூபாய் வாங்கினது வந்து 3,000 ரூபாய் இருக்குது.
இது 4 ரூபாய்க்கானது வந்து 5 ரூபாய் இருக்குது. டிசிஎஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறோம், 51 ஸ்டாக்ஸ் வந்து 45-44 இருக்குது. அடானி போர்ட்ஸு 17.50 கண்டினியூ பண்ணுங்கள். பஜாஜ் ஃபைன்ஸை வந்து திரும்ப வந்து கண்டிப்பாக இதெல்லாமே நாளைக்கு ட்ரெண்டிங் வருக்குண்டான ஸ்டாக்ஸ். 19 ட்ரெண்டிங் நாளைக்கு மார்க்கெட்டு ஒர்க்கிங் டே, நாளைக்கு ட்ரெண்டிங் உண்டான வருது ஸ்டாக்ஸு. ஃப்ரைடே தேர்ஸ்டே மாற்றிருக்க போட்டுருக்க பாருங்கள், ஃப்ரைடே நாளைக்கு நாளைக்கு சான்சஸ் வந்து வருது, வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஏதாவது நல்ல ட்ரெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட் ஹவுஸில் வந்து கொடுப்போம். அது வந்து எங்களோட 1 crore பேட் குரூப்பில் மட்டும்தான் கொடுப்போம். நான் கிளைண்ட்க்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். எடுத்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் அதெல்லாம் வந்து கொடுப்போம். வேடிக்கை பார்க்குற யாருக்கும் வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ இது எல்லா இன்ட்ராடேட்டருக்கும் அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து அனுப்புங்க. வீடியோவில் கொடுக்குற அந்த தகவலாம் வந்து உச்சக்கட்ட தகவல் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். எதோ சாதாரணமாக விஷயம்லாம் வந்து நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். அதுதான் வந்து மார்க்கெட் வந்து அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாருக்கிட்டையும் வந்து. ஸோ டுமாரோ ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் வந்து வர வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ட்ரெண்டு வருது, வோல்டாஸு கண்டினியூ பண்ணுவாங்க, எம்எம் ஃபைனான்ஸு கண்டினியூ பண்ணுவாங்க. எம்எம் ஃபைனான்ஸு நாளைக்கு இன்ட்ராடே வர்றதுக்கு பிரகாசன வாய்ப்புகள் இருக்கிறது. அடானி போர்ட்ஸும் கண்டினியூ பண்ணுவாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸு நல்ல ட்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7400 காலை வந்து இப்போ 180 ரூபாய்க்கு வந்து வாங்கி வச்சுட்டோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், 180 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். நாளைக்கே வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 39600 காலை வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள் பாருங்கள். 39600 வந்து காலை வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வாங்கி வச்சுருக்கோம். 400 ரூபாய் டார்கெட்டு பாரு. 100 பாயிண்ட்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து எங்களை வந்து இப்போ பிடிக்கவே மாட்டேது. ஆக்சுவலாக 100 பாயிண்ட்லாம் ஒரு டார்கெட்டான்றதுக்கும் தோணுது. ஆனால் இன்றைக்கி 150 பாயிண்ட் இதில் வந்து நாங்கள் கட் பண்ணல. எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வந்துச்சு, இப்போ கட் பண்ணல. 350 கட் பண்ணியிருந்துருக்கணும், பட் கட் பண்ணலாம். திரும்ப இந்த ரேட்டு வந்து 250 வந்தால் கட் பண்ணி சொல்லுங்கள் ட்ரேடர்லாம். இது இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்குறோம் நாங்கள். ஆனால் இந்த 300 ரூபா பார்த்தீங்கன்னா 400 ரூபா இன்றைக்கி போங்க, இல்லை நாளைக்கு 450 போகும். டைமிங் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழ் நோக்கி இருக்கிற வந்து டைமிங்கில் அதில் வந்து உங்களை லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து திருத்திக்கலாம், ஃபியூச்சரில் வந்து திருத்திக்கலாம். பாருங்கள், 100 பாயிண்ட்டே எங்களால் வந்து கட் பண்ண முடியல. பாருங்கள், 100 பாயிண்ட்னா ஒன்றுமே இல்லைன்றதுக்கு வந்து தோணுது எங்களுக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து 200-300 பாயிண்ட் பிடிச்சி பிடிச்சி பழக்கமாக இருந்தாலும் அந்த 100 பாயிண்ட்லாம் நான் ஒரு பாயிண்ட்ஸாக வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபீல் வந்து வருது. பட் அதையே வந்து நாங்கள் திருத்திக்கணும், இதை வந்து நாங்கள் பண்ணுவோம். இது இதுதான் வந்து இன்றைக்கி கொண்டு. ஆனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பையில் தான் இருக்குது. செல்லிங் கொண்டான வாய்ப்பு வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் செல்லிங் மாதிரியே ஒரு ஃபேஸஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே செல்லிங் மாதிரியே தோணும். ஆனால் வந்து உண்மையான செல்லிங் கிடையாது. திரும்ப வந்து ஹை இங்கே கட் பண்ணி மேல் நோக்கி போகிற வாய்ப்புகள் பிரகாசமாகுது. ஓகே, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்தியா முழுக்க நடக்கிற விஷயத்தை வந்து ஒரு 10 அடி ரூமில் வந்து நாங்கள் சொல்கிறோம். பட் நாங்கள் சொல்கிற இந்த ரேட்டுக்கு மேற்கொண்டு மார்க்கெட் நடத்துவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. உங்களுக்கு பொது அறிவு வந்து உபயோகப்படாதுன்னு ஒரு வீடியோ வந்து போடுவோம், ஒரு 6 மணிக்கு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இது எல்லாம் இன்ட்ராக்டடருக்கு இந்த வீடியோ வந்து அனுப்புங்க. வீடியோ பிடிச்சிருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் சொல்லுவோம். எல்லாம் இன்ட்ராக்டடருக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பிரச்சனைப்பட்டோம். ஏன்னா சந்தேகம் தான் வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். நன்றி.